Hello friends, welcome to Pragavi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சட்னி வெரைட்டி நிறைய போட்டிருக்கேன், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹனி பனி, ஹலோ டம்ப்ளிங் டம்ப்ளிங், ஹலோ ஹனி பனி, ஹலோ சம்திங் சம்திங். சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரண்டையில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து கரைச்சிரும். ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். கம்பல்சரி இதை வந்து வீக்லி டுவைஸ் எடுத்துக்கோங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இது வந்து சாப்பிடும்போது சரிப்படுத்தும். கால் வலி இருக்கவங்க, டைஜஷன் ப்ராப்ளம், ரத்தம் வந்து கரெக்டாக ஃபார்மாக வரல, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு பெஸ்ட்னா இந்த பிரண்டை தான். இதில் வந்து சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம், குழம்பு, இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கம்பல்சரி எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நான் ஆல்ரெடி பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வதக்கிக்கணும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு வதக்குறோம் அப்படின்னா லைட்டாக அதை வந்து அரிக்கும் சாப்பிடும்போது, அதனால் நம்ம வதக்கிட்டோன்னா அந்த இது இருக்காது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ரெண்டு பெரிய வெங்காயம், 10 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 3 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரௌனிஷாக மாறணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தோசை இட்லி ரெண்டோடுமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்திங் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.